வணக்கம் மக்களே, வெல்கம் டு மெட்ராஸ் ஒர்க் ஷாப். இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னா, என்னுடைய ஆஃபீஸில் இருக்கேன். புது ஸ்டூடியோலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்னைக்கு ஆஃபீஸ்லேருந்து தான் அன்பாக்ஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறேன்றதை இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணக்கூடிய ஐட்டம். என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க, சின்னதாக இருந்தாலும் ஃபன்னு செமையாக இருக்கும். ஏன் இதை நான் ஆஃபீஸில் அன்பாக்ஸ் பண்ணுறேன்னா, ஆஃபீஸில் எனக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா, இன்கேஸ் போர் அடிக்கும் போது இதை வச்சு தான் நான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். இது என்னதுன்றதை கிட்ட வந்து பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது வந்து இந்த ஆர்சி பேட்டில் டேங்க், மினி மாடல் சீரீஸ் மிலிட்ரி டேங்க். இதை நான் எங்கே வாங்கினேன்னா, தாய்லாண்டில் வாங்கினேன். என்ன ப்ரைஸ், ஐ திங்க் இட் வாஸ் அரௌண்ட் 200 baht. 200 baht நம்ம ஒரு காசுக்கு ஒரு 450-500 rupees வரும்னு நினைக்கிறேன். நானும் ஷாக் ஆகிட்டேன் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக 200 baht தானே, என்ன பெருசாக இருக்க போகுது, ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் இதை வாங்கிட்டு வந்து இதை நான் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. இவ்வளோ சீப்பாக, இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு இது பொருள் கிடைக்குமான்னு. ஸோ இன்னும் கொஞ்சம் கிட்டே வாங்க, இதோடைய பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை காமிக்கிறேன். செம குட்டியாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது எப்படி இருக்குன்னா, டேங்க்கு, அதுக்கு ஒரு ஸ்டாண்டு, கீழேயே ரிமோட்டும் இருக்குது. ஸோ டிரான்ஸ்மிட்டர் ரிமோட் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ கீழேயே டிரான்ஸ்மிட்டரும் இருக்குது. எப்படி இருக்குன்றது பாருங்களேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிற டைமில் வந்து மேபி இப்படி டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம் போல் இருக்குது. இந்த பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி டேங்க் டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம். ஸோ யூஸ் பண்ணுறப்போ நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இதுதான் ரிமோட்டு. இந்த ரிமோட் எப்படி வரோன்னா, ஸ்லைட், இந்த சைடு ஸ்லைடு பண்ணிங்கன்னா தனியாக கழண்டு வந்துடும். அண்ட் இதை நம்ம கழட்டி எடுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருக்கு. அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டோம்னா இதுலேருந்து கழட்டிடலாம். அதை இங்கே ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணால் சார்ஜிங் கேபிள் அண்ட் யூசர் மேனுவல், இது ரெண்டு தான் இருக்குது. 450 rupees இவ்வளோ ஐட்டம் கொடுக்கறது பெரிய விஷயம். இதை ரன் பண்ணும்போது பாருங்கள், நீங்களும் ஷாக் ஆகிடுவீங்க. செம ஜாலியாக இருக்கும் அதை வச்சு ஃபன் பண்ணுறதுக்கு. எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால், எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த டேங்க்கு. ஸோ இது ஆர்சி டேங்க்குன்னு சொன்னால் இல்லையா, டேங்க்கில் இன் ஜென்ரல் வந்து ஸ்டியரிங் இருக்காது. ஸோ எப்படி இது ஒர்க் ஆகும்னா, ரெண்டு சைடும் இருக்க ட்ராக்குக்கும் தனித்தனி மோட்டர்ஸ். ஸோ லெஃப்டில் இருக்க ட்ராக்குக்கு ஒரு தனி மோட்டரு, ரைட்டில் இருக்க ட்ராக்குக்கு தனி மோட்டர். ஸோ இந்த ரெண்டு மோட்டரும் வந்து ஆப்போசிட் சைடில் ஸ்பின் ஆகும்போது டேங்க் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த டைரெக்ஷனில் ஸ்பின் ஆகும். நம்ம இப்போ ஃபார்வர்டு அமுக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த ரெண்டு மோட்டரும் வந்து ஒரே டைரெக்ஷனில் சுற்றும், ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் சுற்றும். ஸோ இது ஃபார்வர்ட் போவோம், அதே மாதிரி பேக் கொடுத்தோன்னா ரிவர்ஸ் வரும். ஒரிஜினல் டேங்கில் அப்படி இருக்காது, சிங்கிள் என்ஜின் தான் இருக்கும், ஆனால் கியர் பாக்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா, 400 rupees பெருசாக நான் எதுவும் கேட்கக்கூடாது. இருந்தாலும் இதோடைய மைனஸ் என்னென்னா, இந்த ட்ராக் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. இந்த ட்ராக் வந்து ரப்பரில் பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் லூஸாக இருக்குது. அண்டு இது குறையே சொல்ல முடியாது. 450 rupees இவ்வளோ ஃபன்னாக ஒரு ஆர்சி ப்ராடக்ட் கொடுக்கறதே பெரிய விஷயம். அண்டு கண்டிப்பாக ஐ எம் 100% ஷுவர் இது வந்து ரொம்பலாம் ரேஞ்ச் இருக்காது. சும்மா ஒரு ரூமுக்குள்ளே மட்டும் ஓட்டிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பெரிய டேபிள் இருந்ததுன்னா இந்த டேபிள்குள்ளேயே ஓட்டிக்கலாம். இட்ஸ் ரியலி ஃபன். ஆஃபீஸில் ஃப்ரீ டைம் மோஸ்ட்டாக இருக்காது, சம்டைம்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி ஃபன்னான ஐட்டம்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி என் டேபிளில் வச்சுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ என் ஆஃபீஸ்லேயும் வந்து செம கூல் எல்லாரும், ஓகே ஃபார் மீ டு பிரிங் தீஸ் திங்ஸ் டு ஆஃபீஸ். இதோடைய ஃபங்க்ஷன் என்னென்னா, ஃபார்வர்ட், ரிவர்ஸ், லெஃப்ட், ரைட் இந்த ரெண்டு பட்டன், இந்த சைடில் இருக்க ரெண்டு பட்டன் வந்து இது ட்ரிம்முக்காக, ஸ்டீரிங் ட்ரிம்முக்காக. இன்கேஸ் லெஃப்டாகவே போச்சுன்னா இல்லை ரைட் பக்கமாகவே போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற புது வீடியோஸ் எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டில் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை.